நாம் பயன்படுத்தும் நாணயங்கள் ரூபாய் நோட்டுகள் குறித்து ஆச்சரியமான அதிகம் தெரியாத சுவாரஸ்ய விஷயங்களை இப்போது பார்க்கலாம். ஒரு ரூபாய் காசு பார்த்திருப்பீர்கள், ஒரு ரூபாய் நோட்டை பார்த்திருப்பீர்கள். ஒரு ரூபாய் நோட்டை அச்சடிப்பதற்கான செலவு அதிகமாக இருந்ததால் 1994 நவம்பர் மாதத்தோடு ஒரு ரூபாய் நோட்டு அச்சடிப்பதை ரிசர்வ் வங்கி நிறுத்தியிருந்தது. 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ரூபாய் நோட்டு சமீபத்தில் வெளியாகி உள்ளது. இந்த நேரத்தில் நாம் பயன்படுத்தும் நாணயங்கள் ரூபாய் நோட்டுகள் குறித்து ஆச்சரியமான அதிகம் தெரியாத சுவாரஸ்ய விஷயங்களை தற்போது பார்க்கலாம். நாம் நினைப்பதற்கு மாறாக ரூபாய் நோட்டுகள் காகிதத்தால் ஆனவை அல்ல. இன்றைக்கு நாம் பயன்படுத்தும் ரூபாய் நோட்டுகள் பருத்தி கழிவால் உருவாக்கப்படுகின்றன. இந்தியாவில் 18ஆம் நூற்றாண்டில் காகித ரூபாய் புழக்கத்தில் இருந்தது. அப்போது இந்துஸ்தான் வங்கி, வங்காள வங்கி, பம்பாய் வங்கி, சென்னை வங்கி ஆகிய 4 தனியார் வங்கிகள் காகித ரூபாய் நோட்டுகளை அச்சிட்டு வெளியிட்டு வந்தன. 1861ஆம் ஆண்டுக்கு பிறகு அரசு மட்டுமே காகித ரூபாய்களை வெளியிடலாம் என்று சட்டம் பிறப்பிக்கப்பட்டு தனியார் காகித ரூபாய்கள் தடை செய்யப்பட்டன. நாட்டின் அதிகாரப்பூர்வ முதல் காகித ரூபாயை மத்திய ரிசர்வ் வங்கி 1938ஆம் ஆண்டு ஜனவரியில் வெளியிட்டது. அந்த 5 ரூபாயில் பிரிட்டன் மன்னர் 4ஆம் ஜார்ஜின் படம் இடம்பெற்றிருந்தது. மத்திய ரிசர்வ் வங்கி இதுவரை அச்சிட்டதிலே அதிகபட்ச மதிப்பு கொண்டது 10,000 ரூபாய் நோட்டு. அது 1938ஆம் ஆண்டு 1954ஆம் ஆண்டுகளில் அச்சிடப்பட்டது. ஆனால் இடையில் 1946 1978ஆம் ஆண்டுகளில் இவை மதிப்பற்றவையாக அறிவிக்கப்பட்டன. 1934 இயற்றப்பட்ட ரிசர்வ் வங்கி சட்டத்தின்படி 10,000 ரூபாய்க்கு மேல் காகித ரூபாய் நோட்டை அச்சிட முடியாது. மக்களின் பொது புழக்கத்துக்காக 500 ரூபாய் நோட்டு 1987ஆம் ஆண்டும் 1,000 ரூபாய் நோட்டு 2000ஆம் ஆண்டும் வெளியிடப்பட்டன. 1957 இந்திய நாணயங்கள் 100 பைசாக்களை கொண்ட 1 ரூபாய் என மாற்றப்பட்டது. அதற்கு முன் 16 அணாக்கள் தான் 1 ரூபாய். 1 அணா என்பது 4 பைசாக்களுக்கு சமம். 75, 150, 1,000 ரூபாயிலும் நாணயங்கள் இருக்கின்றன என தெரியுமா? 2010ஆம் ஆண்டில் பல்வேறு நினைவு நாட்களை கொண்டாட மேற்கண்ட நாணயங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. ஆனால் இவை பொது பயன்பாட்டுக்கானவை அல்ல. ரிசர்வ் வங்கியின் 75வது ஆண்டு விழா, ரவீந்திரநாத் தாகூரின் 150வது ஆண்டு விழா, தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலின் 1000வது ஆண்டு விழாக்களை கொண்டாடும் வகையில் இந்த நாணயங்கள் வெளியாகின. நாணயம் சேகரிப்பவர்கள் நாணய சாலைகளுக்கு விண்ணப்பித்து இவற்றை வாங்கிக் கொள்ள முடியும். 2011ஆம் ஆண்டு நாணய சட்டத்தின்படி 1,000 ரூபாய் வரையிலான மதிப்பில் நாணயங்களை வெளியிடலாம். ஒவ்வொரு ரூபாய் நோட்டின் இடது கை பக்கத்தில் தூக்களாக செதுக்கப்பட்ட ஏதாவது ஒரு வடிவம் இருக்கும். 1,000 ரூபாயில் வைரம், 500 ரூபாயில் வட்டம், 100 ரூபாயில் முக்கோணம், 50ல் சதுரம், 20ல் செவ்வகம், 10ல் எந்த வடிவமும் இருக்காது. இந்த வடிவங்களை தடவி பார்த்தே பார்வையற்றவர்கள் ரூபாயின் மதிப்பை அறிகிறார்கள். நாசிக் மகாராஷ்டிராவில், தேவாஸ் மத்திய பிரதேசத்திலும், மைசூர் கர்நாடகத்தில் இருக்கிற மைசூர், மகாராஷ்டிராவில் இருக்கிற நாசிக், மத்திய பிரதேசத்தில் இருக்கிற தேவாஸ், கர்நாடகத்தில் இருக்கிற மைசூர், மேற்கு வங்கத்தில் இருக்கிற சல்வானி ஆகிய 4 இடங்களில் ரூபாய் நோட்டுகள் அச்சிடும் அச்சகங்கள் உள்ளன. நாடு விடுதலை பெற்று பாகிஸ்தான் பிரிக்கப்பட்ட போது பிரிட்டிஷ் இந்திய ரூபாய் நோட்டுகளின் மீது பாகிஸ்தான் என்று முத்திரையிடப்பட்டு விநியோகிக்கப்பட்டது. 1948 புதிய ரூபாய் நோட்டுகள் நாணயங்களை பாகிஸ்தான் வெளியிட்டது. பயன்படுத்த முடியாத பழைய ரூபாய் நோட்டுகள் என்ன செய்யப்படுகின்றன என்று உங்களுக்கு தெரியுமா? பயன்படுத்த முடியாத ரூபாய் நோட்டுகளை வங்கிகளில் கொடுத்து புதிய ரூபாய் நோட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். அந்த பழைய ரூபாய் நோட்டுகளை ரிசர்வ் வங்கி சேகரித்து அவற்றை துண்டு துண்டாக்கி பந்தை போல மாற்றி தேநீர் குவளை மூடிகள், பேப்பர் வெயிட், பேனா ஸ்டாண்ட், கீச்செயின் போன்றவை செய்ய பயன்படுத்துகிறது.